அனைவருக்கும் வணக்கம் கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஸோ இன்னைக்கு எந்த பாட பாடப்பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் கோல்ராஸ் விதி அதோட பயன்கள் அதுக்கடுத்து இதோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வரிசையாக நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இப்போ கோல்ராஸ் விதி இதை எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு சொன்னால் இப்போ உயர்ந்த செறிவில் அதோட மின்பகுதி கடத்துத்திறன் எப்படி இருக்குது அதே குறைந்த செறிவில் மின்பகுதி கடத்துறன் எப்படி இருக்குது ஏன் கோல்ராஸ்லாவை அதாவது குறைந்த வலிமை குறைந்த மின்பகுதி கரைசலுக்கு கண்டுபிடிக்கலாம் ஆனால் இது அப்படி ஆகாது ஆனால் வலிமை மிகுந்த மின்பகு கரைசலில் இருந்து வலிமை குறைந்த மின்பகுலி கரைசலுக்கு கண்டுபிடிக்க முடியும் அதோட அப்ளிகேஷனாக ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது போக ஒரு மின்கலம் ஒரு டேனியல் மின்கலம் கட்டமைப்பு எப்படி இருக்கணும் ஐயுபிஎஸ்சியில் அது வந்து இடதுபுறம் என்ன இருக்கணும் வலதுபுறம் என்ன இருக்கணும் உப்பு பாலம்னா என்ன அதை உலோக அயனிக்கும் உலோகத்துக்கும் உலோக அயனிக்கும் ஒரு வெட்டிக்கல் லைன் வரைகிறோம் அது என்ன அதுக்கடுத்து இடது புறம் எப்போயுமே என்ன இருக்கணும் வலது புறம் எப்போயுமே என் எந்த பக்கம் இருக்கணும் மாதிரி ஆக்சிஜனேற்ற ஒடுக்கம் வினை ஒரே வினையில் நடக்குது இல்லையா அந்ததுல அரை மின்கலத்தில் ஆக்சினேற்ற அரை மின்கலம் எந்த பக்கம் இருக்கணும் மாதிரி ஒடுக்க அரை மின்கலம் எந்த சைடு இருக்கணும் இதெல்லாம் பார்க்க போகிறோம் இது போக இதில் இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க அதை அதை பயன்படுத்தி எப்படி ஒரு மின்கலத்தோட இஎம்எஃப் மதிப்பு திட்ட இஎம்எஃப் மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அதை பார்க்குறோம் அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு வோல்ட்டு பயன்படுத்தி ஒன் கூலும்ல எவ்வளோ கிடைக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இ நாட் இ அதாவது இஎம்எஃப் திட்ட இஎம்எஃப் மதிப்பு எவ்வளோ வரும் அப்படின்றது ஒரு ஏதாவது ஒரு வினை கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னன்னு சொன்னால் கோல்ராஸ் விதி ஸோ கோல் ராஸ் விதி ஒன்றும் இல்லை ஒரு மின்கலத்தில் மின் பகலி கரைசல் இருக்குது அந்த மின் பகலிக் கரைசல் அளவில்லா நிறுத்தல் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக நம்ம டைலூஷன் டைல்யூஷன் பண்ணியாச்சு ஸோ பண்ண பிறகு அதில் இருக்கக்கூடிய அயனுகள் வந்து ஃப்ரீயாக அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படி மூவ் ஆகுறப்ப எல்லா அயனுமே பார்த்திங்கன்னா மின்னோட்டத்திற்கு ஒரு விதமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்ராஸ் விதின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அதை டெஃபினேஷனாக சொல்லணும்னு சொன்னால் அளவிலா நிறுத்தலில் ஒரு மின் பகலியின் வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன் மதிப்பானது அதன் பகுதி கூறு அயன்களின் வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறனுக்கு கூடுதலுக்கு சமமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ஏசிஎலோட மோலார் கடத்தல் சொன்னீங்கன்னு சொன்னால் ஸோ மோலார் கடத்தலோட சிம்பிள் என்ன டெல் எம்மு தான் இங்கே ஏன் டெல் நா டெல்டா நாட் எம்முன்னு போட்டிருக்கோம்னா அளவிலா நிறுத்தல்னு சொல்கிறோம் அப்போ டெல்டா டெல்டா நாட் எம் என்சிஎல் ஈக்குவல் டூ இப்போ என்ஏசிஎல் பயனிகளாக புரிஞ்சிச்சுன்னு சொன்னால் என்ஏ பிளஸ் சிஎல் மைனஸாக புரியும் அதனால என்ன சொல்கிறோம் டெல்டா நாட் எம் என் பிளஸ் ப்ளஸ் டெல்டா நாட் எம் சிஎல் மைனஸ் அடுத்ததாக கோல்ராஸ் விதியின் பயன்கள் இந்த விதியின் பயன்கள் என்ன சொல்லி ஏற்கனவே சொன்னது தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதில் என்னென்னு சொன்னால் வலிமை மிகுந்த கரைசலுக்கு தான் பயன்படுத்த முடியும் ஆனால் வலிமை குறைந்த கரைசலுக்கு பயன்படுத்த முடியாது ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு சொன்னால் வலிமை மிகுந்த கரைசலின் மோளார் கடத்து திறனை பயன்படுத்தி வலிமை குறைந்த கரைசலின் மூலார் கடத்து திறனை கணக்கிடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ராஸ் விதியோட அப்ளிகேஷனில் இப்போ அசிக் அமிலம் சிஹெச் த்ரீ இது வலிமை குறைந்த அமிலம் இது நம்ம இதோட இதோட கரைசல் கரைதான் நம்மளுக்கு தேவன்னு சொ வேணும்னு சொன்னால் இதோட பகுதி கரைதழ நம்மளுக்கு வேணும்னு சொன்னால் இப்போ அசிடிக் சோடியம் அசிடேட் சிஹெச் த்ரீ சிஓஓஓஎ இது வலிமை மிகுந்த மின்பொகலி அதேமாதிரி ஹெச்இஎல் வலிமை மிகுந்த பகுதி மைனஸ் என்ஏசிஎல் இப்போ இந்த மூணும் மிகுந்ததுக்கு பயன்படுத்த முடியும் வலிமை குறைந்ததுக்கு பயன்படுத்த முடியாது பட் வலிமை மிகுந்ததை பயன்படுத்தி வலிமை குறைந்த ஒரு அமிலத்தோட நம்ம மதிப்பை நம்ம ஈஸியாக பயன்படு கால்குலேட் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிடிக் அமிலத்தில் இங்கே ப்ளஸ் என்ஏ இருக்குது இங்கே மைனஸ் என்ஏ ரெண்டும் கேன்சல் ஆகிரும் அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ஹெச் இருக்குது சரி இங்கே ப்ளஸ் சிஎல் இருக்குது இங்கே மைனஸ் எல் இருக்குது இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே சிஹெச் த்ரீ சிஓஒஹெச் அப்போ இந்த பக்கம் இருக்கிறது சிஹெச் த்ரீ அப்போ இந்த பக்கம் என்னதான் இருக்குது சிஹெச் த்ரீ அப்போ அந்த வலிமை மிகுந்த கரைசலை வச்சு வலிமை கொடுத்ததுக்கு பயன்படுத்தலாம் நம்ம மூலார் கடத்துத்திறன் தான் பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த ஃபார்மில் எப்படி எழுதணும்னா டெல்டா எம் இது மூலார் கடத்துத்திறன் இது அளவிலா நீர்த்தல்னா டெல்டா நாட் எம் அசிடிக் அமிலம் சிஹெச் த்ரீ சிஓஒ ஹெச் ஈக்குவல் டு டெல்டா நாட் எம் சிஹெச் த்ரீ சிஓஓ என்ஏ ப்ளஸ் டெல்டா நாட் எம் ஹெசிஎல் மைனஸ் டெல்டா நாட் எம் என்ஏசிஎல் இப்போ இந்த மதிப்பு கொடுத்துருவாங்க இப்போ சோடியம் அஸ்டேட் கொடுத்துருவாங்க ஹெசிஎல் மதிப்பு கொடுத்துருவாங்க என்ஏசிஎல் மதிப்பு கொடுத்துருவாங்க அப்போ அசிடிக் ஆசிட் மோலார் கடத்திறன்னு என்னன்னு கேட்பாங்க எளிமையாக நம்ம பயன்படுத்த முடியும் எளிமை குறைந்த மின் போலின் பிரிய வீர்த்த கடைக்கிடலாம் இப்போ வாட்ரு இப்போ வாட்டரில் சால்ட் போ உப்பு போட்டிங்கன்னா ஈஸியாக கரையும் இதே வந்து நம்ம வேற ஏஜிசிஎலோ சில்வர் கலர் இல்லை லெட் சல் பேட்டாக போட்டோன்னு சொன்னால் அது வந்து வேகமாக கரையாது அப்போ மிக குறைந்த அளவு கரையக்கூடிய அந்த கரைசலோட கரையின் கூட நம்ம கால்குட் பண்ணலாம் ரெண்டாவது அப்ளிகேஷனில் வலிமை குறைந்த மின் பகுதியின் பிரிகை வீதத்தை கணக்கிடலாம் அப்போ பிரிகை வீதத்துக்கு என்ன சிம்பிள் கொடுப்போம்னா ஆல்ஃபான்னு கொடுப்போம் இப்போ ஆல்ஃபா இக்குவல் டு டெல்டா எம் பை டெல்டா நாட் எம் இப்போ மேலே இருக்குது மோலார் திறன் இது அளவிலான நீர்த்தலில் மோலார் கடத்தத்திறன் இப்போ ஆல்ஃபான்றது வலிமை மிகுந்த கரைசலுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் வலிமை குறைந்தது பயன்படுத்த முடியாது அப்போ ஆஸ்ட்வால் நீர்த்தல் விதிப்படி பார்த்தீங்கன்னா கேஏ இவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் சி பை ஒன் மைனஸ் ஆல்ஃபா இப்போ ஆல்ஃபான்றது நம்மளுக்கு தெரியும் டெல்டா எம் பை டெல்டா நாட் எம் இப்போ அந்த தான் வந்து ஆஸ்ட்வால் நீர்த்தழுதியில் நம்ம ஆல்ஃபா ஸ்கொயருக்கு வேலை பண்ணோம் சொன்னால் டெல்டா ஸ்கொயர் எம் சி பை டெல்டா நாட் எம் ஸ்கொயர் அப்போ ஒன் மைனஸ் அந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஒன் மைனஸ் டெல்டா எம் பை டெல்டா நாட் எம் அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னு சொன்னால் கேஏ இக்குவல் டு டெல்டா எம் ஸ்கொயர் சி பை டெல்டா நாட் எம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டெல்டா நாட் எம் மைனஸ் டெல்டா எம் பை டெல்டா நாட் M. இப்போ இங்கே இருக்க M, உம் அங்கே இருக்க ஒரு டெல்டா எம்மும் நம்ம கேன்சல் பண்ணனா ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது கேஏ இக்குவல் டு டெல்டா ஸ்கொயர் எம் சி பை டெல்டா எம் நாட் மை இன்ட்டு டெல்டா எம் நாட் மைனஸ் டெல்டா எம் இந்த லாஸ்ட் ஃபார்ம்லாம் மட்டும் நம்மளுக்கு போதும் இந்த லாஸ்ட் ஃபார்ம்லாம் வந்து வச்சுட்டீங்கன்னா வலிமை மிக வலிமை குறைந்த போலின் பிரிய நம்ம கணக்கிடலாம் அடுத்ததாக சொற்பளவு கரையும் கூடிய உப்புகளின் திறனை நம்ம கணக்கிடலாம் இப்போ நீரில் பார்த்தீங்கன்னா இப்போ குளுக்கோஸ்லாம் வேகமாக கரையும் அதே லெட் சல்பேட்டோ இல்லை சில்வர் குலராக போட்டிங்கன்னா மிக மெதுவாக கரையும் அப்போ இதோட திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோர்லஸ்லாம் பயன்படுத்தலாம் அதுக்கு என்ன ஃபார்ம்லான்னு சொன்னால் கேஎஸ்பி எஸ்பின்றது அந்த சாலுபுல்னு சொல்கிறோம் ஸோ கப்பா இன்ட்டு த்ரீட் பை டெல்டா நாட்டியம் ஹோல் ஸ்கொயர் அதாவது ஏஜிசிஎல் லெட் சல்பேட் போன்ற உப்புக்கள் மிக குறைந்த அளவே நீரில் கரைகின்றன இந்த சேர்மங்களின் கரைதிறனை இந்த கோர்லா சிலாவை பயன்படுத்தி எளிதாக கணக்கிடலாம் அடுத்தபடியாக இப்போ ஒரு மின் கலம் இருக்குது மின் வேதிக்கலம் ஸோ மின் வேதிக்கலன் அந்த அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பேர்லேயே இருக்குது இந்த பக்கம் மின் இந்த பக்கம் வேதிக்கலன் அப்போ மின் ஆற்றல் அந்த பக்கம் வேதியாற்றல் ஆற்றல் அப்போ மின் ஆற்றல் வேதியாற்றலாக மாறுது அதேமாரி வேதியாற்றல் மின் ஆற்றலாக மாறுது ஸோ மின் வேதிக்கலன்களில் ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று கால்வானிக் மின்கலன் இது வந்து மின்னார் பகுப்பு கலன் இப்போ கால்வானிக் மின் மின்கலனில் அதாவது டேனியல் செல் கூட ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் இது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் வேதியாற்றலை மின் ஆற்றலாக மாற்றுது அதாவது செல்ஃபோனை சார்ஜ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க செல்ஃபோன் பேட்டரியிலேருந்து நம்ம யூஸ் பண்ணன்னு சொன்னால் அதாவது பயன்படுத்துகிறீங்க அப்போ பேட்டரியோட சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக குறையும் நீங்கள் பயன்படுத்தலாட்டியும் குறையும் அப்படி குறைஞ்சிச்சின்னு சொன்னால் அது தன்னிச்சையாக தான் குறையுது அதனால் ஒரு வேதியாற்றல் மின்னாற்றலாக மாறுறது எல்லாமே தன்னிச்சையான வினை இப்போ இந்த பக்கம் மின்னார் பகுப்பு கலன் இப்போ மின்னாற்றல் வேதியாட்டெல்லாம் மாறுது இப்போ செல்போனை சார்ஜ் பண்றீங்க சார்ஜ் பண்றப்ப அங்க இருக்கக்கூடிய மின்னோட்டமானது வேதி வேதிக்கலன்கள்ல வந்து வேதியாட்டெல்லாம் மாறுது இதை வந்து தன்னால நடக்காது நம்ம சார்ஜ் பண்ணால்தான் நடக்கும் அப்போ மின் வேதிக்கலன் கால்வானிக் மின்கலன் மின்னார் பகுப்பு கலன் எது தன்னிச்சையானது எது தன்னிச்சையற்றது இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தபடியாக கால்வானிக் மின்கலன் இந்த கால்வானிக் மின்கலத்துல ஒரு ஒரு கம்ப்ளீட் செட்டப் இப்போ ஜிங்க் காப்பர் சல்பேட்

காப்பரா ஒடுக்கம் அடையும் இதைத்தான் கம்ப்ளீட் கால்வானிக் மின் மீன்களத்தில் நம்ம பார்க்க போறோம் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆனோடு வந்து எப்பயுமே நேர்மின்வாயா தான் இருக்கும் ஸோ கேத்தோடு வந்து எதிர்மீன்வாயா இருக்கும் எல்லா இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்படியே தான் இருக்கும் ஆனால் டேனியல் செல்லையோ இல்லை கால்வானிக் செல்லையோ பார்த்தீங்கன்னா ஆனோடல தான் ஆக்சினேஷன் நடக்கும் கேத்தோர்ல தான் ரிடக்ஷன் நடக்கும் அதாவது ஆனோடல ஆக்சினேற்றம் நடக்கும் கேத்தோரில் ஒடுக்கம் நடக்கும் ஆனால் வந்து பொதுவாக வந்து ஆனோடல பிளஸ் கேத்தோடு மைனஸ் ஆனால் டேனியல் மின்கலத்துல ஆனோடு வந்து நேர்மின்வாய் கேத்தோடு வந்து எதிர்மின்வாய் இப்போ ஒரு வினை இருக்குது இப்போ ஒரு முழுசாக ஒரு வினை நடக்குது ஜிங்க் காப்பர் சல்ஃபேட் ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ்ஸு காப்பர் இந்த லாஸ்டில் கூடிய ஜிங்க் வந்து மெட்டல் அதாவது உலோகம் இந்த பக்கம் லாஸ்ட்டில் கூடிய காப்பரும் உலோகம் இப்போ ஜி ஜிங்க் ஆனது இருக்கும் இது ஜிங்க் சல்ஃபேட் மின் பகுதி கரைசல்லாம் வச்சுருப்போம் காப்பர் வந்து கேத்தோடு காப்பர் சல்ஃபேட் மின் பகுதி கரைசலில் வச்சுருப்போம் இப்போ இந்த மொத்த வினையில் ஆன்சிஜன் நேட்டம் நடக்கும் ஒடுக்கமும் நடக்கும் அதை மொத்தமாக இதை என்ன சொன்னோம்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம் இப்போ மேற்கண்ட இந்த வினையில் பார்த்தீங்கன்னா ஆக்சினேட்ரு மின்கலன் எப்படி இருக்கும் இந்த ஆனோட இந்த ஜிங்கை வந்து ஏன் ஆனோடுன்னு சொல்கிறோம் ஏன் நெகட்டிவ்னு சொல்கிறோம் ஏன்னா மற்றதெல்லாம் பாசிட்டிவ்னு சொல்கிறோம் நான் இங்கே மொத்தம் ஏன் சொல்கிறேன்னா நெகட்டிவ்னு சொல்லி எதிர்மீன் இனியாக இருக்குன்றது ஏன் காரணம்னு பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சினேட்ரு அரை மீன்கலம் இப்போ இது ஜிங்க் செல்பேட் மின்பொகி கரைசல் நான் ஒரு அரை அரைமின் கலத்தத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இப்போ இங்கே இருக்க ஜிங்க் இதான் இதுதான் ஜிங்க்கு ஜிங்க் சல்ஃபேட் கரைசல்ல வச்சிருக்கோம் இப்போ இந்த ஜிங்க் என்னாகும் ஜிங்க் சல்ஃபேட் கரைசலில் வச்சதுனால இது ஜரன் டூ பிளஸாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ என்னாகும் ஒவ்வொரு டைம் மாறுறப்ப இங்கே எலக்ட்ரான் இங்கே வந்து செறி வந்து இங்கே கூடிட்டு எலக்ட்ரானோட செறிவு வந்து இதில் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் இப்போ ஒடுக்க அரைமீன் காலத்தில் பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து இந்த 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 மின்வாய் வந்து காப்பர் காப்பர் சல்ஃபேட் மின் கரை மின் மின் கரைசல்லாம் வச்சிருக்கோம் இப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒடுக்கம் நடைபெறும் ஒடுக்கம்னு சொன்னால் எலக்ட்ரானாக வாங்குறது இப்போ அந்த ஆக்சினேட்டர் அரைமீன்களத்துலேருந்து வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்களை இந்த காப்பர் வாங்குறதுனால இப்போ இந்த காப்பர் டூ ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு வாங்கிக்கிட்டு இது என்ன ஆகுன்னு சொன்னால் காப்பராக அங்கே வந்து செட்டில் ஆகிட்டே இருக்கும் காப்பராக இங்கே படைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால இது என்ன ஆகும் சொன்னால் இந்த எலக்ட்ரானை இது வாங்குறதுனால வாய் இங்கே என்ன நடக்கும் சொன்னால் ஒடுக்கம் தான் நடக்கும் இப்போ காப்பர் காப்பர் சல்பேட் மின்பொகி கரைசல்ல வச்சுருக்கோம் ஸோ ஜிங்க் அரை அதாவது ஆக்சினேட்டர் அரைமீன்களில் இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்களை இது வாங்குறதுனால காப்பர் டூ பிளஸ் காப்பராக இங்கே செட்டில் ஆகிட்டே இருக்கும் இந்த வினையில பார்த்தீங்கன்னா இந்த வினை எழுதுணுன்னு சொன்னால் காப்பர் டூ பிளஸ் ஸோ ஆங்ஸ் அந்த இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆங்ஸுங்கட்ட அரை மீன்களேந்து வரக்கூடிய அந்த ரெண்டு எலக்ட்ரானை இதை வாங்கிக்கிட்டு என்ன ஆகும்னா காப்பராக இங்கே படைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டேனியல் மின்கலம் எப்படி நம்ம வந்து வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேனியல் மின்கலத்தை நம்ம எப்படி கம்ப்ளீட்டாக அதை எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டேனியல் மின்கலத்தில் ஒரு கம்ப்ளீட் ரியாக்ஷன் ஒரு ஜிங்கு காப்பர் சல்ஃபேட் ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர் இப்போ இந்த ஜிங்க் வந்து இந்த இருக்குது இதுதான் ஜிங்க் மெட்டல் மாதிரி இங்கே இருக்க காப்பர் வந்து இந்த மெட் இந்த இதில் இருக்கிறது அது மெட்டல் இப்போ இந்த ஜிங்க் வந்து ஜிங்க் சல்ஃபேட் மின் க மின் மின் கரைசலில் கரைசல்ல வச்சிருக்கோம் அதேமாதிரி காப்பர் வந்து காப்பர் சல்ஃபேட் மின் பகுலி கரைசல்லாம் வச்சிருக்கோம் ஸோ இந்த டார்க்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உப்பு பாலம் இந்த உப்பு பாலத்தோட பயன்பாடு என்னென்னு பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரான் வெளியில் போகுது இங்கே எலக்ட்ரான் உள்ளே வருது இது மின்னு ஓல்ட் ஓல்டா மீட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆக்சிஜனேட்டர் நடக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொடக்ஷன் நடக்கும் ப்ரொடக்ஷன் நடக்கும் அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஜிங்க்குன்ற மெட்டல் ஜிங்க் சல்ஃபேட்டில் வைக்கவும் இந்த ஜிங்க் மெட்டல் என்ன என்னாகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் அதாவது இஜரன் டூ ப்ளஸ்ஸாக மாறிட்டே இருக்கும் அப்போ இஜரன் டூ ப்ளஸ்ஸாக மாறிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுனா இங்கே எலக்ட்ரான்கள் அதிகமாக இங்கே செறிவு இங்கே சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த இந்த வாய் ஃபுல்லாக இந்த இந்த மின் இந்த மின்வாய் என்ன ஆகிடுன்னா எதிர்மின்வாயாக மாறிடுது அதனால தான் இதை என்ன சொல்கிறோம் ஆனோடு வந்து நெகட்டிவ்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த மி இந்த எலக்ட்ரான்கள் அதிகமாக செய்கிறதுனாலாக இந்த இந்த ஜிரன் டூ ப்ளஸ் இங்கே ஜிங்க் வந்து ஜிரன் டூ ப்ளஸ்ஸாக மாறுறப்ப எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது அந்த எலக்ட்ரான் வெளி வழியாக வெளி சுற்று வழியாக இந்த பக்கம் போகுது இப்போ இந்த சைடு என்ன வச்சுருக்கோம் காப்பர் வச்சுருக்கோம் இப்போ காப்பர் காப்பர் சல்ஃபேட்டில் வச்சோடனே என்னாகுன்னா காப்பர் டூ ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ காப்பர் டூ ப்ளஸ் இங்கே இருக்கிறப்பனா வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுன்னு சொன்னால் இந்த காப்பர் டூ ப்ளஸ் அந்த எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு இங்கே காப்பராக செட்டில் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ முழு முழுசாக பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஆணோடு வந்து ஜிங்க்ஸ் ஜிங்க்கு அது வந்து ஜிங்க் சல்ஃபேட் மின் பகலி கரைசல்லாம் வச்சுருக்கோம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடு காப்பர் டூ ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த எலக்ட்ரானாக வாங்கிக்கிட்டு காப்பர் வந்து அதிகப்படி அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ இங்கே இந்த உப்பு பழத்தோட வேலை என்னென்னா ரெண்டு மின் பகலி கரைசலும் கலக்காமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கலந்துடக்கூடாது ஆனால் உப்பு பழம் வழியாக நம்மளுக்கு வந்து கலக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ உப்பு பாலம் இதுக்கு உப்பு பாலத்துக்கு என்ன அது பார்த்தீங்கன்னா ரெண்டு அரை மின்கலங்கத்தில் உள்ள மின்பாலி கரைசிகள் உப்பு பாத உப்பு பாலத்தை பயன்படுத்தி இணைக்கப்படுகின்றன ஆனால் இது ரெண்டு ஒன்றும் கலந்துராது இது வழியாக இது வழியாக நம்ம வந்து இணைக்கிறோம் சரி இப்போ இந்த இது இணைக்கிறதுக்கு எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உப்பு பாலம் வந்து என்னடிஎஸ் ஓஃபோர் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கேசிஎல் யூஸ் பண்ணலாம் இப்போ இங்கே என்ன அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஜரன் டூ ப்ளஸ் அதிகமாக இருக்கு ஏன்னா அயன்ஸாக பறந்துகிட்டே இருக்குது யார் கம்மியாக இருக்காங்கன்னா எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் இங்கே கம்மியாக இருக்கும் அப்போ இங்கே இங்கே யார் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னால் எஸ்ஓ ஃபோர் இங்கே சியூ டூ ப்ளஸ் கம்மியாக இருக்கும் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் இங்கே அதிகமாக இருக்கும் இங்கே இஜிரன் டூ ப்ளஸ் அதிகமாக இருக்குது இங்கே காப்பர் டூ ப்ளஸ் கம்மியாக இருக்குது அப்போ இந்த அயனியோட வித்தியாசம் பார்த்திங்கன்னா நேர்மினையின் எதிர்மீனையோட வேறுபாடு வந்துருச்சு இங்கேயே நேர்மினு எதிர்மீனையின்னு வேறுபாடு வந்துடுச்சு இப்போ உப்பு பாலத்தோழியாக கே ப்ளஸ் அதை உப்பு பாலம் என்ன பயன்படுத்துனா கே ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸ் இப்போ இங்க யார் அதிகமா இருக்கா நேர்மின் அயனி அதிகமா இருக்கு அப்போ அதை சமன் செய்யறதுக்காக என்ன வரும்னு சொன்னா இங்க இருக்க சிஎல் மைனஸ் இந்த பக்கம் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க யார் இருக்கா காப்பர் டூ பிளஸ் கம்மியா இருக்கு மைனஸ் தான் அதிகமா இருக்கு அப்போ இதை நியூட்ரைஸ் பண்றதுக்காக நடுநிலையாக்க பண்றதுக்காக என்ன ஆகும்னா இங்க இருக்க கே பிளஸ் இந்த பக்கம் செல்லும் அப்ப இது உப்பு பாலத்தோட வேலை பார்த்தீங்கன்னா அயனிகளை வந்து ஈக்குவலைஸ் பண்றதுக்காக பயன்படுத்துறோம் அதான் கொடுத்துருக்கோம் இரண்டு பகுதிகளிலும் மின் நடுநிலையத்தன்மையை பராமரிக்கும் பொருட்டு சிஎல் மைனஸ் உப்பு பாலத்திற்கு நேர் முழுமுனைக்கும் கே பிளஸ் அயனிகள் உப்பு பாலத்திற்கு எதிர் முனுமுனைக்கும் நகர்கின்றன இப்போ அந்த இப்ப இந்த மின் சுற்று எப்போ முழுமையடையும் மின் சுற்று எப்போ முழுமையடையும் இங்க இருக்கு ஜிங்க் இது ஜிங்க் டூ பிளஸா மாறிட்டே இருக்கு அப்ப எல்லா எலக்ட்ரானும் லூஸ் பண்றப்ப எலக்ட்ரான் எல்லாமே இந்த பக்கம் போயிட்டே இருக்கும் இங்க காப்பர் டூ பிளஸ் எல்லா எலக்ட்ரானாக வாங்கிக்கிட்டு காப்பராக வந்து செட்டில் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்ப இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த பக்கம் போகுது அதே மாதிரி அயனிகள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் வந்து ஜிங்க் முனையிலிருந்து காப்பர் முனையை நோக்கி நகர்கின்றன ஜிங்க் முனையிலிருந்து காப்பர் முனையை நோக்கி நகர்கின்றன அதே மாதிரி அயனிகள் அதாவது பிளஸ் மைனஸ் என்ன ஆகுனா எதிர் அயனிகள் நேர்முனையை நோக்கி நகரும் நேர் அயனிகள் எதிர்முனையை நோக்கி நகரும் இதனால மின்சுற்று முழுமையடையும் அடுத்ததா எப்போ இந்த வினை நின்று போகும் முழுமையாக எப்போ நின்றும் மின்முனைகள் அழிதல் எப்படின்னு சொன்னால் எல்லா ஜிங்க்கும் ஜிங்க் டூ பிளஸ்ஸா மாறுற வரைக்கும் அதாவது கம்ப்ளீட்டாக இது கரையிற வரைக்கும் அப்படி இல்லைன்னா எல்லா காப்பர் டூ பிளஸ்ஸும் எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு காப்பராக முழுமையாக காப்பராக மாறுற வரைக்கும் இந்த வினை நடக்கும் அதான் சொல்றாங்க ஜிங்க் முனையில் நிறை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதோட நிறை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் காப்பர் முனையில் மின்முனையின் நிறை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ ஜிங்க் முனையானது முற்றிலுமாக எஜிடன் பிளஸ் அயனிகளாக மாறும் வரையிலேயோ அல்லது எல்லா காப்பர் டூ டூ பிளஸ் சயனிகளும் உலோக காப்பராக மாறும் வரையிலையோ மீன்களை வேலை செய்யும் அதன் அதன் பின்பு ஆட்டோமேட்டிக்காக அதுவே நின்றுவிடும் இது மின் முனைகள் அழிதல் என்று பெயர் அடுத்ததாக இப்போ ஒரு வினை கால்வானிக் மின்கலம் எப்படி குறியீடு செய்யணும் உப்பு பாலத்துக்கு இடதுபுறமாக உப்பு பாலத்துக்கு இது வலது புறம் இது உப்பு பாலத்துக்கு இடதுபுறம் உப்பு பாலத்துக்கு வலதுபுறம் ஆக்சினேற்ற ஒடுக்க அதை அரை நேர்முனை இருக்கணும் அரை மின்கலம் ஆக்சினேற்ற அறை மீன்கலம் வலது பூக்க இருக்கணும் அதே உப்பு பாலத்துக்கு இடது புறமாக பார்த்தீங்கன்னா எதிர்மின் எதிர்மின் முனை அறை மின்கலம் அதாவது ஒடுக்க அறை மீன்கலம் இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தஜடன் இஜடன் டூ பிளஸ் இது ஆக்சினேற்ற அறை ஒடுக்கவினை உப்பு பாலம் காப்பர் டூ பிளஸ் காப்பர் இது ஒடுக்க அறை மீன்கலம் இப்போ உப்பு பாலத்துக்கு வலதுபுறம் ஆக்சினேட்டமும் இடதுபுறம் ஒடுக்கமும் சொல்லியாச்சு இப்போ இது என்னது உலோகம் உலோகம் இது உலோக அயனி அதாவது ஆக்சினேட் அரை மின் கலாம்னா ஃபஸ்ட்டு உலோகம் இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக உலோக அயனி இருக்கணும் அதே இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கவினின்னு பார்த்தீங்கன்னா உலோக அயனி இந்த பக்கமும் உலோகம் அந்த சைடும் இருக்கிற மாதிரி இருக்கணும் அடுத்ததாக கலத்தின் ஈஎம்எம் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது இஎம்எஃப் மதிப்பு ஒன்றும் இல்லை இப்போ இதே போ இதிலே பார்க்கலாம் இப்போ கவனிங்க இப்போ நான் என்ன பார்த்த டேனிங்கிறது என்ன பார்த்தோம் ஜிரன் டூ ப்ளஸ் அதாவது ஜிங்க் வந்து கரைஞ்சி ஜிரன் டூ ப்ளஸ்ஸாக மாறிக்கிட்டே இருக்குது இந்த எலக்ட்ரான் அதிகமாக அங்கே உருவாகிக்கிட்டே இருக்குது இங்கே அதிகமாக எலக்ட்ரான் உருவாகிட்டே இருக்குது அதனால நெகட்டிவ் ஆனோடுன்னு சொன்னோம் சரி இப்போ இந்த எலக்ட்ரான் வெளி லாஸ் ஆகுது வெளியில் போகுது இல்லையா அந்த எலக்ட்ரானை வெளியில் போகிறதுக்கு தேவையான ஆற்றல் இல்லைன்னா இந்த காப்பர் டூ ப்ளஸ் அந்த எலக்ட்ரானை வாங்குறதுக்கு தேவையான ஆற்றல் தான் இஎம்எஃப் அதான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது நேர்முனையிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளித்தள்ளவும் எலக்ட்ரான்கள் எதிர்மனை நோக்கி இழுக்கவும் காரணமான விசையானது மின் இயக்க விசை அதாவது இந்த எலக்ட்ரான் இந்த பக்கம் போகவும் இந்த எலக்ட்ரான் நீங்கள் சேருது இந்த எலக்ட்ரான் வெளித்தல்றதுக்கும் இந்த எலக்ட்ரானை உள்ள எழுதுறதுக்கும் தேவையான ஒரு விசை தான் இஎம்எஃப் அதான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் இந்த எஸ்ஐ அளவில் பார்த்தீங்கன்னா ஓல்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்ததாக இப்போ இதில் வந்து இப்போ ஒரு செட்டப் கம்ப்ளீட் செட்டப் அட்டாச் இது எப்படி சொல்லுன்னா நேர் மற்றும் எதிர்மின் முனைகளுக்கு ஒரு ஓல்ட் மின்னழுத்த வேறுபாடு இருக்கும்போது அவற்றுக்கிடையே ஒவ்வொரு குழு மின்னோட்டம் நகரும் போது ஒரு ஜூல் ஆற்றல் வெளிப்படுகிறது இப்போ அது நேர் இது எதிர்மின்முனை நேர்மின்முனை இருக்குது இப்போ இங்கேருந்து ஒரு கூலும் ஆற்றல் நம்ம வெளியில் அனுப்ப போகிறோம் ஒரு கூலும் ஒரு வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு இந்த ரெண்டுக்கும் ஒரு வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு கூலும் முன்னோட்டம் நம்ம பாய் பாய்ச்சிரோம்னு சொன்னால் ஒரு கூலும் மின்னோட்டம் இந்த பக்கம் நகர்ந்து போச்சுன்னு சொன்னால் எவ்வளோ ஆற்றல் கொடுக்குன்னு சொன்னால் ஒன் ஜூல் கொடுக்கும் அதைத்தான் ஒன் ஜூல் ஈக்குவல் டு ஒன் கூலும் இன்ட்டு ஒன் வோல்ட் இதை மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா இதோட ஜிங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஜரன் இஜரன் டூ பிளஸ் உப்பு பாலம் காப்பர் டூ பிளஸ் காப்பர் இதை திட்ட இஎம்எஃப் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஈ மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோ ஏழு ஓல்ட் இது எல்லாத்துக்கும் எல்லா கலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது இப்போ நம்ம நம்ம வகுப்புலேயே பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க அப்போ இந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை எல்லா மாணவருக்கும் சேர்ந்துருமானா சேராது சில மாணவர்களுக்கு சேரும் சில மாணவர்களுக்கு சேராது அதே மாதிரி சல்ஃபேட் சல்ஃபேட் காப்பர் இருக்கப்ப இதோட திட்டம் இஎம்எஃப் மதிப்பு ஒன்று புள்ளி ஒன்று ஜீரோ ஏழு ஓல்ட் இதே இந்த வேற ஒரு மின் கரைசல் எடுத்தீங்கன்னு சொன்னால் திட்ட மதிப்பு மாறும் அப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமையாது இது ஒரே மாதிரி அமையாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மூணு காரணம் இருக்கு இந்த மின்முனையின் தன்மையை பொறுத்து மாறும் இந்த மின் பகுதி கரைசலின் தன்மையை பொறுத்து மாறும் அதேமாதிரி வெப்பநிலையை பொறுத்து மாறும் அதான் மூணு காரணம் மின்முனைகளின் தன்மை மின் செறிவு வெப்பநிலையை பொறுத்து இஎம்எஃப் அமைவதால் எல்லா மின்கலங்களுக்கும் இஎம்எஃப் மதிப்பு ஒரே மாதிரி கிடைக்க கிடைக்கப்பெறுவதில்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மின்முனை மின்னழுத்தத்தை அளவிடல் அதாவது இ நாட் செல் திட்ட இஎம்எஃப் மதிப்பு ஈக்குவல் டு இ ஆக்சிடேஷன் இல்லை ஆனோடு பிளஸ் இ ரிடக்ஷன் கேத்தோட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வினையில் பார்த்தீங்கன்னா இநாட் செல் இ ஆக்சிடேஷன் பிளஸ் இ ரிடக்ஷன் இது வந்து இப்போ ஜிங்கு ஜிங்க் டூ ப்ளஸாக மாறுது அப்போ கண்டிப்பாக இது ஆக்ஸ்ரேஷன் நடந்திருக்கும் காப்பர் டூ ப்ளஸ் காப்பராக மாறுது அப்போ கண்டிப்பாக இங்கே ரெடக்ஷன் நடந்திருக்கும் இப்போ இதோடய தி இதோடய இஎம்எஃப் மதிப்பு திட்ட இஎம்எஃப் மதிப்பு ஜீரோ புள்ளி ஏழு ஆறு வோல்ட்டு அதே மாதிரி இங்கே திட்ட இஎம்எஃப் மதிப்பு ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஓல்ட்டு அதாவது திட்ட கிடையாது வெறும் இஎம்எஃப் மதிப்பு ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் அப்போ இதோட மொத்த திட்ட எம்எஃப் மதிப்பு வேணா இது அரைமின்கலத்துக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு அரைமின்கலத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்போ மொத்த திட்ட இஎம்எஃப் மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க அப்போ என்ன ஃபார்முலா இதான் அப்போ இநாட் ஈக்குவல் டு இதில் எதுவும் ஆக்ஸரேஷன் ஜிங்க் ஜிங்க் டூ ப்ளஸ் அப்போ அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் ப்ளஸ் ரிடக்ஷன் அதோட மதிப்பு எவ்வளோ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் அப்போ இது மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா நாட் செல் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஓல்ட் நம்ம திட்ட இஎம்எக் மதிப்பு இந்த வினைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதை தான் நம்ம திட்ட இஎம்எஃப் மதிப்பு எல்லா வினைக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு ஆக வேறு வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் சரி இன்னொன்று இப்போ இந்த வினையில் இப்போ இதை மட்டும் நம்ம தனியாக கால்குலேட் பண்ண முடியுமா அப்போ இதை மட்டும் தனியாக பயன் ரெண்டு அரைமீன்குலத்தை சேர்த்தா தான் முழுமையாக போறும் இப்போ ஒரு அரை அரைமீன்குலத்தை மட்டும் வச்சு நம்ம திரு இஎம்எக் மதிப்பு நம்ம கால்குலேட் பண்ண முடியுமானா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியாது அப்போ அதுக்கு தான் திட்ட ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இஎம்எஃப் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு அரை மின்கலத்தோட இஎம்எஃப் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அதை பயன்படுத்துறதுக்காக அதை கண்டுபிடிக்கிறதுக்காக திட்ட ஹைட்ரஜன் மின்முனைன்றத ஒரு நம்ம கான்செப்டை பார்க்க போகிறோம் அது தான் எஸ்கெச்சின்னு சொல்லுவாங்க சி அதாவது சி ஆனது நோக்கீட்டு முன்முனையாக அதாவது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக பயன்படுத்தலாம் எஸ்கெச்சி திட்ட ஹைட்ரஜன் மின்முனைன்றது நேர்முனையாகவும் செயல்படும் அதாவது ஆணோடாகவும் செயல்படும் கேத்தோடாகவும் செயல்படும் ஆனால் அதோடைய ஆணோடா செயல்பட்டாலும் சரி கேத்தோட செயல்பட்டாலும் சரி அதோட ஈ நாட் மதிப்பு எப்போயுமே பூஜ்ஜியம் தான் அப்போ இது ஏன் திட்டன்ற ஒரு வேர்டு சொல்றேன்னு சொன்னா திட்ட ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அப்போ இது திட்டன்றதுக்காக என்ன கண்டிஷன் எடுத்துக்கணும் ஒன் மோல் ஹைட்ரஜன் அயனிகள் செறிவு இருக்கணும் ஒன் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அழுத்தம் இருக்கணும் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அது திட்ட திட்ட ஹைட்ரஜன் மின்மனை நம்ம சொல்லுவோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ திட்ட ஹைட்ரஜன் மின்வாயில நேர்மின்வாய் எதிர்மின்வாய் இப்போ படத்தில் பார்க்குற மாதிரி ஹெச் டு கேஸ் உள்ளேருந்து வெளியிலருந்து உள்ளே வருது அந்த உள்ளே நுழையுது இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கரைசல் இருக்குது அது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கரைசல் ஹெச்சிஎல் கரைசல் உள்ளே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேயும் ஹைட்ரஜன் வாயு இருக்குது ஹெச்எசிஎல் கரைசல் இருக்குது இப்போ வெளியிலேருந்து வர ஹெச் வாயு வாயுவும் உள்ளே போகுது அங்கே பிளாட்டினம் மின்முனையும் இருக்குது அதே வாயு வெளிப்பட்டு அது ஹெச் டு கேஸ் அந்த பக்கம் ஒரு பைப் வழியாக வெளியில் போயிடுது இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹெச்சிஎல் கரைசல் எவ்வளோன்னு சொன்னால் ஒன் மோல் ஹெச் பிளஸ் ஐஆன் கரைசல் இருக்கும் இப்போ உள்ளே வரக்கூடிய அந்த ஹெச் டூ கேஸ் என்ன ஆகுன்னு சொன்னால் அந்த பிளாட்டின் முனையில் உள்ள உள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணும் அப்போ அதனால தான் அது முட்ட முட்டையாக அந்த பபுள்ஸ் பபுள்ஸாக வெளியில் வருது இப்போ அந்த பபுல்ஸ் பபுல்ஸாக வெளியில் வரப்போ இப்போ ஹைட்ரஜன் கேஸ் உள்ளே வந்து பிளாட்டினத்தை ரியாக்ட் பண்ணுறப்ப அப்போ நேர்மின்மையாக ஆக்சினேட்டராக அடையும் அப்போ ஆக்சினேட்டராக அடைந்துச்சுச்சுன்னா ஹெச் டூ ஒன் அட்மாஸ்பிரிக் அழுத்தத்தில் டூ ஹெச் மாறும் ப்ளஸ் ரெண்டு எலக்ட்ரான் வெளியில போகுது அப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா ஆக்சிஜன் நடந்திருக்கு அப்போ அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நாட் வேலி பூஜ்ஜியம் வோல்ட் இப்போ அதே இந்த டூ ஹெச் உள்ள கூடிய அந்த ஹெச் ப்ளஸ் அயான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கூடிய ரெண்டு எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு திருப்பி ஹெச் டூ கேஸாக வெளியில போகுது அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஒடுக்கம் நடந்திருக்கு அப்ப ரெண்டு ஹெச் ப்ளஸ் அட் ஒன் வோல் ஹெச் பிளஸ்ல ரெண்டு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு ஹைட்ரஜன் வாயுவா வெளியில போகுது அது ஒன்னு அட்மாஸ்பிரிக் கழுத்தத்தில் அப்போ இது எதிர்மின்வாய் செயல்படுது அதாவது ஒடுக்க அடையுது இப்போ இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஈ மதிப்பு ஜீரோ வோல்ட் திட்ட எம்எஃப் கணக்குறதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் நேர்மின்வாய் இன்னொரு பக்கம் எதிர்மின்வாய் ஸோ இஜரன் இஜரன் டூ ப்ளஸ் இது நேர்மின்வாயிருக்கு எதிர்மின்வாயில் ஹெச் ப்ளஸ் ஹெச் டூ பா இருக்குது அப்போ இங்கே சி வந்து என்ன அதாவது எஸ்கெச்சி வந்து என்னவா ஆட் பண்ணியிருக்குன்னு சொன்னால் எதிர்மின்வாயாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா கேத்தோடா ஆட் பண்ணியிருக்கு இப்போ இந்த வினையில் பார்த்தீங்கன்னா மின்கலத்தின் அறி அறிந்தறியப்பட்ட திட்டயமாக மதிப்பு வந்து ஜீரோ புள்ளி ஏழு ஆறு அந்த ஜிங்க் எனில் ஜிங்க் மின்முனையில் ஒடுக்க மின் நிலத்தை கணக்கிட சொல்லியிருக்காங்க இ நாட் செல் ஈக்குவல் டு இ ஆக்சிடேஷன் இ இரடக்ஷன் அதாவது ஆக்சினேட்டம் ஒடுக்கம் இப்போ இந்த திட்ட எம்எஃப் அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ திட்ட எம்எஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு ஆறு ஓல்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் ஆக்சிடேஷன் எதில் நடந்திருக்கும் இதுதான் ஆக்சிரேஷன் நடந்திருக்கு அப்போ அங்கே என்ன என்ன வினை இஜடன் டூ ப்ளஸ் ப்ளஸ் எஸ்ஹெச்சி நம்ம முன்னே இப்போ சொன்ன முடியாது அது மின் களத்தில் ஆனோட இருந்தாலும் சரி கேத்தோடாக இருந்தாலும் சரி அது வந்து திட்ட எம்எஃப் மதிப்பு ஜீரோவாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல ஜீரோ போட்டிருங்க அப்போ இங்கே இஜடன் டூ ப்ளஸ் வெளியில் கொண்டு வந்தோன்னா இ இஜடன் இஜரன் டூ பிளஸ் ஈக்குவல் டூ ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஓல்ட் பிளஸ் ஜீரோ இப்போ ஆக்சினேட்டர் வினையில பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகுது இங்கே இருக்க ஜிங்க்கு ஜிங்க் டூ பிளஸ்ஸாக மாறி ரெண்டு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது அப்போ லாஸ் பண்ணுறப்ப அதோட இ நாட் மதிப்பெல ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஓல்ட் இ நாட் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒடுக்க ஜிங்க் மின்முனையின் ஒடுக்க மின் அழுத்த வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஒடுக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னது ஒடுக்கம் இதுவே அப்படியே திருப்பி எழுதுங்க இஜரன் டூ பிளஸ் பிளஸ் ரெண்டு எலக்ட்ரான் கிஸு ஜிங்காக மாறும் அப்போ ஈ நாட் மதிப்பு என்னவாக இருக்கும் இங்கே ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் வோல்ட் சியை பயன்படுத்தி அதாவது திட்ட ஹைட்ரஜன் எலக்ட்ரோடை பயன்படுத்தி ஒரு இஎம்எஃப் ஜீரோவாக வச்சுக்கிட்டு அது ஆனோட்லேயும் வைக்கலாம் கேத்தோட்லேயும் வைக்கலாம் ரிமைனிங் இருக்கக்கூடிய அரை மின்கலத்தோட திட்ட இஎம்எஃபை கலக்கிடலாம் இந்த மெத்தடில் திட்ட இஎம்எஃபை கணக்கிடலாம் ஸோ இந்த வகுப்பில் பார்த்தோம்னா கோர்லாஸ் விதியை பற்றி பார்த்தோம் அந்த கோர்லாஸ் விதி அதோட பயன்களை பற்றி பார்த்தோம் அந்த பயன்கள் எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி பிரிக விதத்தை கணக்கிடுறது சாலிபிலிட்டி எப்படி கணக்கிடுறதுன்னு பார்த்தோம் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மின் வேதிக்கலன் எப்படி இருக்கும் அது கால்வானிக் மின்கலம் மின்னார் பகுப்பு மின்கலம் எது தன்னிச்சையானது தன்னிச்சையற்றதுன்னு பார்த்தோம் ஒரு கால்வானிக் மின்கலத்தில் எது எதிர்மின்வாய் எது நேர்மின்வாய் எப்படி உப்பு பாலம் இருக்குது அந்த உப்பு பாலத்தோட பயன்கள் என்ன அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு பாலத்தில் எதிர்மின்வாயில் வாயில் ஆக்சினேஷன் நடக்குதா ரிடக்ஷன் நடக்குதா அதை பார்த்தோம் எப்போ அந்த மின்கலம் வந்து எப்போ டேனியல் கலம் வந்து முழுமை பெறும் எப்போ வந்து முழுமை பெறுதுன்னு எப்போ பார்த்தோம் அப்போ எப்போ நின்று போயிருதுன்னு அதையும் பார்த்தோம் அதுக்கு முழுமை சுற்று அடைகிறது எப்போ எதுன்னு பார்த்தோம் மின்முனைகள் அழிதல் எப்போன்னு நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கால்வானிக் மின்கலத்தில் ஒரு எப்படி இடதுபுறம் என்ன இருக்கணும் வலதுபுறம் என்ன இருக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இஎம் இஎம்எஃப் அதாவது மின் மின்கலத்தின் இஎம்எஃப் மதிப்பு எப்படி கால்குலேட் பண்றது அது ஒன் ஜூலா இருக்கிறப்ப என்ன கிடைக்குது அதை பார்த்தோம் இப்போ ஒரு ஆக்சிரேஷன் ஈ நாட் செல் வந்து ஆக்சிரேஷன் ரிடக்ஷன் இருக்குது அதில் ஒன்றை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும்னா நம்ம கால்குலேட் பண்ண முடியாது அதனால் திட்ட மதிப்பு நம்ம ஒன்று கொண்டு வந்து பார்க்குறோம் அந்த திட்ட மதிப்பில் ஷீன்னு ஒன்று இருக்குது அந்த ஷீ அதுன்னு சொன்னால் அது ஆனோடாகவும் இருக்கும் கேத்தோடாகவும் இருக்கும் ரெஃபரன்ஸ் எலெக்ட்ராகவும் பயன்படும் இப்போ ஆனோட்லியோ கேத்தோட்லேயோ இருந்துச்சுன்னா அதோடய மதிப்பு என்னவாகுனா ஜீரோவாக இருக்கும் அப்போ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அரைமீன்களத்தோட திட்ட எம்எஃப் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் அதை ப்ராப்ளமாக ஒன்று பார்த்தோம் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்